வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாடப்புத்தகத்திலிருந்து வரலாறு பாடப்பிரிவில் அலகு 4 2ஆம் உலகப்போருக்கு பிந்தைய உலகம் இந்த பாடத்தின் புத்தக பின்பக்க 1 மதிப்பெண் வினா விடைகளை பற்றி பார்க்கலாம். சரியான விடையை தெரிவு செய்க. எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரைவை முன்வைத்தார்? ட்ரூமன். சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது? செப்டம்பர் 1949. அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் டேஷ் ஆகும், நேட்டோ. பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவிற்கு 1969 தலைவராக பதவியேற்றவர் யார்? யாசர் அராஃபத். வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? 1976. எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது? 1991. கோடிட்ட இடங்களை நிரப்புக. நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டேஷ் ஆவார், டாக்டர் சன்யாட்சன். 1918 டேஷ் பல்கலைக்கழகத்தில் மார்க்சிய கோட்பாட்டை அறியும் அமைப்பு நிறுவப்பட்டது, பீகிங். டாக்டர் சன்யாட்சனின் மறைவுக்கு பின்னர் ஹோமிங்டாங் கட்சியின் தலைவராக இருந்தவர் டேஷ் ஆவார், சியாங் கே ஷேக். அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பிய அரபு நாடுகளுக்கு திறந்தே இருந்த ஒப்பந்தம் டேஷ் ஆகும், சென்டோ. துருக்கிய அரபு பேரரசை ஏற்படுத்தும் நோக்கை கொண்டிருந்த ஒப்பந்தம் டேஷ் ஆகும், மெர்சேல்ஸ் உடன்படிக்கை. ஜெர்மனி நேட்டோவில் டேஷ் ஆண்டு இணைந்தது, 1955. ஐரோப்பிய குழுமத்தின் தலைமையகம் டேஷ் நகரில் அமைந்துள்ளது, ஸ்ட்ராஸ்பெர்க் நகரில் அமைந்துள்ளது. ஐரோப்பிய இணைவை உறுதி செய்ய 7 பிப்ரவரி 1992 கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் டேஷ் ஆகும், மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம். சரியான வாக்கியம் அல்லது வாக்கியங்களை தெரிவு செய்க. கற்றறிந்த சிறுபான்மையினரின் தாக்கத்தின் சீனாவில் இளம் பேரரசர் துவக்கிய சீர்திருத்தங்கள் 100 நாள் சீர்திருத்தம் என்று அறியப்படுகிறது, இது சரி. ஹோமிங்டாங் கட்சி தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் பிரதிநிதிப்படுத்தியது, இது தவறு. ஏனென்றால் டாக்டர் சன்யாட்சனின் மறைவிற்கு பிறகு ஹோமிங்டாங்கின் தலைவராக சியாங் கே ஷேக் வருகிறார். அவர் பொதுவுடைமைவாதிகளை முக்கிய பொறுப்புகளிலிருந்து விடுவிப்பதனால் பொதுவுடைமைவாதிகளுடைய செல்வாக்கு தொழிலாளர்கள் மத்தியிலும் விவசாயிகள் மத்தியிலும் பெருகியது. இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம், ஹோமிங்டாங் கட்சியானது தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. ஆகவே இது தவறு. இங்கு பிரதிநிதித்துவப்படுத்தியது என்று கூறப்பட்டுள்ளது, ஆகவே இது தவறு. மஞ்சூரியா மீதும் ஷாண்டுங் மீதும் ஜப்பான் பொருளாதார கட்டுப்பாட்டை விதிக்க யுவான் ஷிகே உடன்பட்டதால் தேசியவாதிகள் பார்வையில் அவர் செல்வாக்கு இழந்தார், இது சரி. சோவியத் நாடு 20 ஆண்டு காலத்திற்கும் மேலாக சீன மக்கள் குடியரசு அங்கீகரிக்க மறுத்தது, இது தவறு. ஏனென்றால் அமெரிக்க ஐக்கிய நாடு ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக சீன மக்கள் குடியரசு அங்கீகரிக்க மறுத்தது. அதன் விளைவாகத்தான் ஐநா சபையில் சீனாவானது உறுப்பினராக தாமதமானது, ஆகவே இது தவறு. சரியான பதில் என்பது 1 மற்றும் 3 சரி. கிழக்கு ஐரோப்பாவில் 1948 சோவியத் நாடு நிறுவிய இடதுசாரி அரசுகளை சோவியத் இராணுவம் விடுதலை செய்தது, இது சரி. வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யவே நேட்டோ உருவாக்கப்பட்டது, இதுவும் சரி. சீட்டாவின் உறுப்பு நாடுகள் அப்பகுதியில் மக்களாட்சி பரவுவதை தடுக்கும் நோக்கோடு செயல்பட்டார்கள், இது தவறு. ஏனென்றால் சீட்டோவின் உறுப்பு நாடுகள் அந்த பகுதியில் பொதுவுடைமை சிந்தனை பரவுவதையும் அக்கொள்கை செல்வாக்கு பெறுவதையும் தடுப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டது, ஆகவே இது தவறு. ஜப்பானுக்கு எதிராக பிரிட்டன் அணுகுண்டை பயன்படுத்தியதன் மூலம் அது ரஷ்யாவுக்கு தன்னுடைய அளிக்கும் திறனை எடுத்துக்காட்ட விரும்பியது, இது தவறு. ஏனென்றால் ஜப்பானுக்கு எதிராக அணுகுண்டை பயன்படுத்திய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஆகவே இது தவறு. சரியான பதில் என்பது 1 மற்றும் 2 சரி. கூற்று: அமெரிக்காவின் மார்ஷல் திட்டம் போரில் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளின் மறுநிர்மாணத்திற்காக முன்வைக்கப்பட்டது. காரணம்:
அமெரிக்க நாடு அத்திட்டத்தின் மூலம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தன் செல்வாக்கின் கீழ் கொண்டு வர நினைத்தது. கூட்டும் காரணமும் சரி. காரணம் கூட்டை சரியாக விளக்குகிறது. பொறுத்துக டாக்டர் சன்யாட்சன், ஹோமிங்டாங், சிங்மன் ரீ, கொரியா, அன்வர் சாதத், எகிப்து, ஹோசிமின், வடக்கு வியட்நாம், நிகோடின் டியம், தெற்கு வியட்நாம்.